Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அப்பா செல்லம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய் தூள், எண்ணெய், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி பொடிசா கட் பண்ணி கையால மசிச்சு வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயத்தூள், 2 எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் குழம்பு செய்யலாம். கடாய் சூடானதும் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். மீன் குழம்புக்கு மட்டும் எப்பவுமே கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்திக்கினா நல்லா இருக்கும் குழம்பு. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற நேரத்திலே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் இதிலே சேர்த்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும். அது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது கூட இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை கையால மசிச்சு போடுங்க, நல்லா இருக்கும். அப்பதான் மீன் குழம்புக்கு முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். புளி பார்த்தீங்கன்னா நல்ல புளி, புளிப்பாக இருக்கிற மாதிரி புளி எடுத்துக்கோங்க, கருப்பு புளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீன் குழம்போட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு நல்லா வரும். தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளி வதங்குற நேரத்துல 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். தேங்காயை நல்லா பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை கூட்டி குறைச்சிக்கலாம் குழம்புல. இதோட பச்சை வாசனை போகட்டும் இந்த மிளகாய் தூளோட. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் கரைச்சி வச்சுருக்க புளி இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். திறந்தே வைங்க, மூடி வைக்க வேண்டாம். திறந்தே ஒரு கொதி வரட்டும். இதுக்கு பாருங்க நல்லா கொதிக்குது, நுர தள்ளி வருது பாருங்க அழகா. இந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு, காரம், மிளகாய் தூள் எல்லாம் வேணும்னா எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்கட்டும். இது கொதி வர நேரத்துலேயே நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மீனையும் இதிலே போட்டுருவேன். நான் வந்து மீன் குழம்பு வைக்கும் போதுக்கு இது இந்த நேரத்துலேயே மீனை சேர்த்துருவேன். மீன் உடையாம தான் இருக்கும். இது திறந்தே நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த நேரத்தில் ஒரு கலரு கலரி விட்டுட்டு குழம்பை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா திக்காக வருது பாருங்கள். இந்த நேரத்தில் கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற
வெந்தயத்தூள் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் அளவுல ஒரே ஒரு ஸ்பூன் லைட்டா சேர்த்துக்கறேன் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயத்தூள் சேர்த்தீங்கன்னா பாருங்க மீன் பாருங்க உடையாம இருக்கு பாருங்க இந்த மாதிரி போட்டா உடையும்னு சொல்வாங்க நிறைய பேர் ஆனா பாருங்க உடையாம இருக்கு பாருங்க நான் போட்ட மீன் எல்லாம் முழுசாவே இருக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சர்வ் பண்ணிடலாம் ओके फ्रेंड्स ना इनकी नम वीडियो मुड़क माड़ी और चिना इंफर्मेशनो वीडियो मुड़कलान पातीो वीडियो वो पातीटर इं पाती सब्सक्राइब बटन वो सब्सक्राइब पड़ा सोल सब्सक्राइब बटन वो अलती पकतल पाती बेल सिंबल वो बेल सिंबल प्रेस पड़िड़ें प्रेस पड़े आलू काटो अंत आलुंगे अलती एल एल आल इतना रेफन वं पाती वीडियो ना इन अल्लोड पड़ेनों उ मोबाइल नोटिफिकेशन वो मरकाम सब्सक्राइब पड़िड़ें फ्रेंड्स नम्म गम सुवयान और मीन कुळंबु रेडी वीटले ट्राई पनी पातिट्टु एप्पडी इरुक्कुन्नु मरकाम अप्पा चल्लम चैनलुक्कु लाइक पन्नुंग शेर पन्नुंग कमेंट पन्नुंग सब्सक्राइब पन्नुंग मरकाम पकतलोला बेल बटन क्लिक पन्नी ना पोड़ वीडियो नोटिफिकेशन वो मीन्टुम नल्ला रेसिपी उंगला संदिक्रेन बाई।